So hello students, good morning to all. This is active and passive voice. Change the voice of the following sentences. This is for 12th standard. Actually for public, in active to passive voice la pathina, sorry, change the voice la, interrogative type vandhu ungalku syllabus la irukku nenikiren. Ena reduced syllabus la pathina, active to active and passive voice, interrogative type அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் இதில் வந்து எல்லாமே பார்த்துடலாம். உங்களுக்கு அது தேவையானதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காயத்ரி கேவ் எ செட் ஆஃப் பென்ஸ் டு மணி. இதில் வந்து பார்த்து சேஞ்ச் அ வாய்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஆக்டிவ் டு பேசிவ், பேசிவ் டு ஆக்டிவ் அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீ தான் வந்து அதை கண்டுபிடிக்கணும், இது ஆக்டிவா பேசிவா அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா, காயத்ரி கேவ் எ செட் ஆஃப் பென்ஸ், கண்டிப்பாக இது வந்து என்ன ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். நம்ம அதை வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து கேவ் அப்படிங்கிறது என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸை சிங்கிள் வேர்பு தான் இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் வேர்பு இருக்கிறப்போ அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். காயத்ரி வந்து செட் ஆஃப் பென்ஸை மணிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதை பேசிவ் வாய்ஸாக மாற்றணும் அப்படின்னா, இந்த சிங்கிள் வேர்ப் வந்து டபுள் வேர்பாக மாறும். ஸோ டபுள் வேர்ப் அப்படிங்கிறப்போ ஈஸ் கிவன் அல்லது வாஸ் கிவன் அப்படின்னு சொல்லி வரும். பட் இதில் எழுதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இது வேறு மாதிரி எழுதிக்கலாம். ஸோ காயத்ரி கேவ் எ செட் ஆஃப் பென்ஸ் டு மணி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ கேவ் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ். பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒன்றா, இங்கே கேவ் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ் தான். ஸோ பாஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப வாஸ் வரும் இல்லையா. ஸோ வாஸ் கிவன் அல்லது வேர் கிவன், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த காயத்ரி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஏ செட் ஆஃப் பென்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்ட். டூ மணி அப்படிங்கிறது அது நமக்கு தேவையில்லை. இப்போ ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக திருப்ப போகிறோம். ஸோ ஏ செட் ஆஃப் பென்ஸ், a set of pens. இப்போ pens அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ சின்ஸ் இட் இஸ் ப்ளூரல், யூ ஆர் கன்சிடரிங் வேர். வேர் கிவன் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், யாரால், யாரால் அப்படிங்கிறப்ப பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். பை பையும் பை காயத்ரி. ஸோ பை காயத்ரி டூ மணிங்கிறது அப்படி எழுதிக்கிறேன். ஸோ எ செட் ஆஃப் பென்ஸ் வேர் கிவன் பை காயத்ரி டு மணி. ஸோ த செகண்ட் ஒன், பை ஹூம் வில் த நியூ ஸ்டேடியம் பி பில்ட், யாரால் கட்டப்பட்டது. நியூ ஸ்டேடியம் யாரால் கட்டப்பட்டது. இந்த பீன் இருக்கு இல்லையா, இந்த பீன் வந்தாவே வாட் இஸ் கிவன் இஸ் பேசிவ் வாய்ஸ். கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ். ஸோ இந்த பேசிவ் வாய்ஸ் வரப்போ பை ஹூம் அப்படிங்கிறது ரூல்ஸ் படி ஹூ அப்படின்னு சொல்லி வரும், யாரால் கட்டப்பட்டது. ஸோ யார் யார் கட்டினார்கள். ஸோ ஹூ. இப்போ இங்கே ஸ்ட்ரக்சர் என்ன, வில் பி பில்ட், இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த வில் பி பில்ட் அப்படிங்கிறதுல இந்த பி என்னாயிரும், கட்டாயிரும் இல்லையா. இந்த பி அப்படிங்கிறது கட்டாயிடும். வில் பில்ட், அப்போ ஹூ வில் பில்ட், ஹூ வில். இந்த டி வந்து இந்த டி யூஸ் பண்ணுவேன், இது வந்து வராது. ஏன் அப்படின்னா தேர்ட் ஃபார்ம் தான் வரும், வில் ப்ளஸ் பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். பட்டு ஆன்சரில் இந்த இந்த இது வந்து பேசிவ் வாய்ஸாக ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்போ ஸ்ட்ரக்சர் படி வில் ப்ளஸ் ப்ரெசன்டென்ஸ் தான், ஆல்வேஸ் வில் ப்ளஸ் ப்ரெசன்டென்ஸ். ப்ரெசன்டென்ஸ் என்ன, VULD, இந்த டி தான் வரும். ஸோ டோன்ட் திங்க் தட் இந்த டி போடணும்னு நினைக்காத, டி அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஹூ வில் பில்ட், ஓகேவா. வேறு என்ன எழுதிக்கிறோம், இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ ஆப்ஜெக்டாக மாறுது. ஸோ ஹூ வில் பில்ட் த நியூ ஸ்டேடியம். ஸோ இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது பை ஹூம் அப்படிங்கிறது
ரூல்ஸ் படி ஹூன்னு மாறிடும். இந்த த்ரீ வேர்ப் ஃபார்ம் இருக்குதுல்ல, வில் ப்ளஸ் பி ப்ளஸ் பில்ட்னு இருக்குல்ல, இது வந்து டூ வேர்ப் ஃபார்ம் வரும். ஒரு வில்லும் ஒரு பில்ட்டும் வரும், பி வந்து கட்டாயிரும். ஸோ இதில் த்ரீ வேர்ப்பாக இருக்கிறது, இதில் வந்து என்னவா மாறுது, டூ வேர்ப்பாக மாறும். பேசிவ் டு ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணுறப்போ வேர்ப் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிடும். இதுவே ஆக்டிவ் டு பேசிவ் அப்படிங்கிறப்போ வேர்ப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பேசிக்கான ரூல்ஸு, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ த தேர்ட் ஒன், தே ஆஃபர்டு, சி த தேர்ட் கொஸ்டின், வேர் வில், ஓ ஃபோர்த் எழுதிட்டான், சரி பரவாயில்ல. ஃபோர்த் ஒன், தே ஆஃபர்ட் த ஜாப் டு சுந்தரி, சுந்தரிக்கு ஜாப் ஆர்டர் பண்ணாங்க, ஆஃபர் பண்ணாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கிவன், பிகாஸ் இங்கே வந்து வேர்ப் என்ன, ஆஃபர்டுன்னு இருக்குது இல்லையா, சிங்கிள் வேர்பாக இருக்குது. ஸோ சிங்கிள் வேர்ப் இருக்குது, ஸோ சிங்கிள் வேர்ப் வந்திருந்தால் கண்டிப்பாக திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இதை டபுள் வேர்ப்பாக மாறணும் அப்படின்னா, ஒன்றா வாஸ் ப்ளஸ் ஆஃபர்ட் ஆர் வேர் ஆஃபர்ட், இதை தான் எழுத போகிறோம். ஸோ இது சப்ஜெக்ட், தென் தே ஆஃபர் த ஜாப், ஜாப் தான் ஆப்ஜெக்ட். இந்த டூ சுந்தரி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதை பற்றி நீ ஒரி பண்ண வேண்டாம். அப்போ இப்போ டர்ன் பண்ணி எழுதுகிறோம், டர்ன் பண்ணி எழுதுகிறப்போ ஆப்ஜெக்ட் வந்து என்னவா மாறிடும், சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ த ஜாப், இப்போ நம்ம எழுதுறது வந்து பேசிவ் வாய்ஸ். இந்த ஜாப் அப்படிங்கிறது சிங்குலர், சின்ஸ் இட் இஸ் சிங்குலர் யூ ஆர் செலக்டிங் வாஸ், சரி வாஸ் போட்டுட்ட. நம்ம என்ன எழுதணும், தேர்ட் ஃபார்ம் தான் எழுதணும். ஸோ தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ ஆஃபர்டே தான் வரும், இடி ஃபார்ம், தென் ஓஎஃப்எஃப்இஆர்இடி. இந்த ஜாப் வாஸ் ஆஃபர்ட் கண்டிப்பாக என்ன பண்ணணும், யாரால், பை அப்படின்னா யாரால், பை தே என்னவா மாறும், தெம் அப்படின்னு சொல்லி மாறும். தென் டூ சுந்தரி, த ஜாப் வாஸ் ஆஃபர்டு பை தெம் டு சுந்தரி. ஸோ இந்த சிங்கிள் வேர்பாக இருக்கிறது இப்போ டபுள் வேர்பாக மாறிடுச்சு. ஸோ இங்கே ஒரு வேர்பாக இருந்தது, இங்கே டூ வேர்ப் ஃபார்மாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வேர் வில் த ஹாலிடேஸ் பி ஸ்பெண்ட் பை யுவர் ஃபேமிலி, அப்போ வாட் இஸ் கிவன் இஸ் பேசிவ் வாய்ஸ். எப்படி கண்டுபிடிச்சோம், இங்கே என்ன இருக்குது, பி இருக்குது, இங்கே வில்னு இருக்குது, இங்கே ஸ்பெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ த்ரீ வேர்ப் ஃபார்ம் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ பி அப்படின்னு வர்றப்போ ஸ்ட்ரக்சர் படி வில் ப்ளஸ் பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வருது. ஸோ இந்த பீங்கிறது எதில் கிடைக்கும் நமக்கு, பேசிவ் வாய்ஸில் தான், பேசிவ் ஃபார்மில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்னவா மாற்றணும், ஆக்டிவ் வாய்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ வாட் இஸ் கிவன் இஸ் பேசிவ் வாய்ஸ், யூ ஆர் சேஞ்சிங் இன் டு ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இதை அப்படியே வேருக்கு வேறுனே தான் எழுதிக்கிறோம். அதில் வந்து பை ஊன்னு வந்ததை ஹூன்னு மாற்றணும், பட் இங்கே வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கிறோம். ஸோ எப்போவுமே வேர்புக்கு பக்கத்து, சாரி கொஸ்டின் பக்கத்தில் வேர்பு தான் வரும். இது வேருங்கிறது கொஸ்டின் ஃபார்ம். ஸோ இந்த வேர் பக்கத்தில் யூ ஆர் யூஸிங் ஆல்வேஸ் வேர்ப். ஸோ வேர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், இதில் இது வந்து பேசிவ் வாய்ஸா, இந்த பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸாக மாறணும் அப்படின்னா என்னாகும், இந்த பி வந்து கட்டாயிரும். அப்போது இங்கே வில் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் வந்து என்னவாக மாறும்னா ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும், இட் வில் சேஞ்ச் இன் டு ப்ரெசன்ட் டென்ஸ். இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து நமக்கு ரூல். ஸோ ரூல் வந்து பி வந்து கட் பண்ணிடு, வில் எழுதிட்டு இந்த தேர்ட் ஃபார்ம் என்னவா மாறிடும், ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடும். தென் ஸோ ஸ்பெண்ட்டினுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் எஸ்பி, ஸ்பெண்ட் இந்த டி எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டி என்னவா மாறினா இந்த மாதிரி மாறி, ப்ரெசன்ட் டென்ஸாக மாறுறப்ப இந்த மாதிரி மாறி. ஸோ வேர் வில், இதுலேயும் கூட நான் ஒரு தப்பு எழுதியிருக்கிறேன், இந்த எழுந்து எப்போவுமே இந்த வேர்பு இந்த மாதிரி டபுள் வேர்ப் வர்றப்ப இடையில வந்து அந்த சப்ஜெக்டை கொண்டு வரணும்.
இந்த சப்ஜெக்ட் எது இந்த இடத்துல யுவர் ஃபேமிலி, அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல சப்ஜெக்டாக மாறும். ஸோ வேர் வில் யுவர் ஃபேமிலி, இப்போ நீ என்ன எழுதிக்கலாம், ஸ்பெண்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ க்வெஸ்சன் ஃபார்மில் இந்த டபுள் வேர்ப் வந்து பிரிச்சிடணும். இப்படி பிரிச்சுட்டு இடையில வந்து அந்த சப்ஜெக்டை நம்ம கொண்டு வந்தோம். ஸோ வேர் வில் யுவர் ஃபேமிலி ஸ்பெண்ட் த ஹாலிடேஸ், இதுதான் சரியான ஆன்சர். ஸோ நீ கவனமாக வச்சுக்க வேண்டியது இந்த வேர்ப் வந்து பிரிச்சுட்டு நடுவில் அந்த சப்ஜெக்டை